ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிநகர் போதிஸ் ஹைப்பரில் இருக்கக்கூடிய நிறைய விதமான ஸ்டீல் பாத்திரத்துக்கான கலெக்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போதிஸில் நமக்கு வந்து இந்த மாதிரி பாத்திரம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நிறைய விதமான உங்களுக்கு காப்பர் பாட்டம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. காப்பர் பாட்டம் அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு காப்பர் கோட்டிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீல் வந்து உள்ளே இருக்கக்கூடிய பாத்திரம் வந்து ஸ்டீலாக இருக்கும், ஆனால் மேலே இருக்கக்கூடிய கோட்டிங் வந்து நமக்கு வந்து காப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்குறது நிறைய விதமான தூக்கு வெரைட்டி அப்படியே வந்து பார்த்துடலாம். தூக்கு அப்படின்னு எடுத்துக்கும்போது நமக்கு நிறைய ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க. நமக்கு சின்ன சைஸில் ஸ்டார்ட் ஆகி நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து நமக்கு சைஸ் வாரியாகவும் வச்சுருக்காங்க. அதே டைமில் நமக்கு ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு வேறு வேறு ஷேப்பில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து 237 ரூபாய் இதோட ப்ரைஸு. அதில் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் டிசைன் போட்டால் மாதிரி, எனாமல் பெயிண்டிங் கொடுத்தா மாதிரி, ப்ளெயினாக வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. லைன் போட்டால் மாதிரி வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க. இது வந்து 239 ரூபாய். ஸ்டீல் வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருந்தது. ஸோ எப்போவுமே போத்திஸ் ஹைப்பரில் தான் வந்து உங்களுக்கு பாத்திரத்துக்கான கலெக்ஷன் இருக்கும். ட்ரெடிஷ்னலில் இன்னும் வந்து உங்களுக்கு போத்திஸ் ட்ரெடிஷ்னலில் நமக்கு வந்து பாத்திரத்துக்கான கலெக்ஷன் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து குழப்பிக்க வேண்டாம், போத்திஸ் ஹைப்பரில் இந்த கலெக்ஷன் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய தூக்கு பார்க்குறோம். வந்து உங்களுக்கு 571, 371, 250 அந்த ரேஞ்சிலலாம் வச்சுருக்காங்க. நமக்கு வந்து சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து ரேட்டு வந்து வேரி ஆகும். இந்த பாத்திரம் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ வந்து உங்களுக்கு நியூவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து உங்களுக்கு அடுக்கு டப்பா பாருங்கள். கிச்சனில் வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் பாக்ஸ் எல்லாம் நிறைய வச்சுப்போம் இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு நிறைய ஷேப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஏற்கனவே நம்ம குரோம்பெட் போத்திஸில் நிறைய இந்த மாதிரி பாத்திரத்துக்கான கலெக்ஷன், முழுக்க முழுக்க ஸ்டோரேஜ் கண்டெய்னர் மட்டும் வீடியோஸ் போட்டிருக்கோம். அதையும் நீங்கள் போய் பாருங்கள், அதோட லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக என்னென்ன ஷேப்பில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அடுக்கு டப்பா வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு ஐடியாக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதோடய லிங்க்கும் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். அதே மாதிரி இங்கேயும் வந்து நிறைய ஷேப்பில் வந்து வச்சுருக்காங்க. மெயினாக அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கக்கூடிய பாக்ஸ் வந்து நல்ல மூவிங்கில் போயிட்டுருக்கு. அதிலே வந்து நிறைய சைஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வந்து நமக்கு கிளாஸ் லிட்டு போட்டால் மாதிரி உள்ளே என்ன பொருள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அக்ரலிக் பிளாஸ்டிக்கில் நல்ல ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக் இருக்கிற மாதிரி லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இட்லி பிளேட்லாம் நமக்கு வந்து நிறைய விதமான கலெக்ஷன் வச்சுருக்காங்க. சேம் வந்து உங்களுக்கு 4 பிளேட் 6 பிளேட் வர மாதிரி செட்டு செட்டாக வச்சுருக்காங்க. ஷேப்ஸும் அதில் வந்து நமக்கு வந்து ஹார்ட் ஷேப், அதுக்கப்புறம் வந்து ரவுண்டு, அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள், ஸ்கொயர், அந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் வச்சுருக்காங்க. மினி இட்லி பிளேட், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தட்டு இட்லி, இடியாப்ப பிளேட், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய விதமான பிளேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. செப்பரேட்டாகவும் நம்ம வந்து சிங்கிள் பிளேட் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். 58 இதோட ப்ரைஸு. செட்டாகவும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இது வந்து இட்லியிலே வந்து ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய இட்லி பிளேட்டு, 3 குழி இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு சிங்கிள் பிளேட்டாக வந்து சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. நிறைய வச்சுருக்காங்க. நமக்கு வந்து ஸ்டாண்டோடையும் வாங்கிக்கலாம், இல்லை பிளேட் தனியாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு குக்கருக்கு தகுந்த மாதிரி, இட்லி பாத்திரத்துக்கு தகுந்த மாதிரி எண்ணிக்கை வந்து நிறைய வச்சுருக்காங்க. புட்டு மேக்கர் வந்து இங்கே வந்து 2 விதமான புட்டு மேக்கர் அவைலபிளாக இருக்குது. சிரட்டை இட்லி சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நம்ம இப்போ பார்க்குறோம். 250 ரேஞ்சில் இது வந்து நமக்கு வந்து சாதம் வடிக்கிற ஸ்டீமர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ கஞ்சியெல்லாம் நம்ம வந்து கஞ்சி தண்ணி சாதம் வந்து அதிலே நம்ம வடித்து போட்டுடலாம் சாதம் அந்த பானையை. அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து குக்கர் செப்பரேட்டர் நம்ம பார்க்குறோம். அது வந்து உங்களுக்கு குக்கர் சைஸுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. நமக்கு வந்து செப்பரேட்டர் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 2 பாத்திரம் வைக்கிற மாதிரி, 3 பாத்திரம் 4 பாத்திரம் அந்த மாதிரியும் அவைலபிளாக இருக்குது. சொம்பு வகைகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய ஷேப்ஸில் வச்சுருக்காங்க, நிறைய சைஸ் வரையாக வச்சுருக்காங்க. நல்ல பிராண்டட் ஐட்டம் வேணும் அப்படின்னாலும் அவைலபிளாக இருக்குது. பாத்திரத்தில் இங்கே வந்து பட்டர்ஃப்ளை பிராண்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த அடுக்கு டப்பா தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன். வந்து உங்களுக்கு மூடியோடு வந்து கொடுத்துருக்காங்க. 447 ரூபாய். நல்ல என்ன சொல்கிறது, தரமான பாத்திரமாக இருந்தது. குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்தது. இந்த வெரைட்டி வந்து இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் வந்து இங்கே வச்சுருக்காங்க. நிறைய விதமாக வச்சுருக்காங்க அந்த பாத்திரம். ஸோ நிறைய ஷாப்பில் இந்த கலெக்ஷன் வந்து நல்ல மூவிங் ஆகிறதுனால எல்லா கடையிலையுமே வந்து வச்சுருக்காங்க. மூடி வந்து டைட் கண்டெய்னர் கிடையாது, சும்மா மேலே வச்சு மூடுற மாதிரி லூஸாக தான் இருக்கும். நம்ம மாவு, தோசை மாவெல்லாம் கூட அரைச்சி வைக்கலாம், இல்லை பவுடர் பண்ணி வைக்கிற மாவு வைக்கலாம். எந்த விதமான ஸ்டோரேஜுக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே வந்து பெரிய சைஸ் கூட வச்சுருக்காங்க. ஒரு அடுக்கு டப்பா மாதிரி இருந்தது. இது வந்து 571 ரூபாய்.
இது வந்து ஸ்கொயர்லேயே கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள். மெயினாக வந்து இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே போய் நீங்கள் பாருங்கள். பாத்திரமும் நல்ல குவாலிட்டியாக இருந்தது. அதே மாதிரி நிறைய ஷேப்ஸு நிறைய சைஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்ம கிச்சனை வந்து புதுசான பொருள் நம்ம வந்து வாங்கி வைக்கணும் அப்படின்னா இங்கே போய் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் ட்ரம் வந்து நிறைய விதமான சைஸில் வந்து இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே புது புதுசாக வந்து இறக்கியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. நல்ல பாத்திரம் வந்து கனமாக இருந்தது. இதுலேயுமே நமக்கு ப்ளெயினாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது. இந்த மாதிரி லைன் போட்டால் மாதிரி வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க. அடுத்தது இந்த மாதிரி அடுக்கு சட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, நமக்கு வந்து சருவம், சருவம் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும். இது வந்து குத்துப்போனி சொல்லுவாங்க. அதில் வந்து உங்களுக்கு எத்தனை லைன் இருக்குது பாருங்கள், அத்தனை சைஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. மூடியோடு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எல்லா கடைகளிலுமே இந்த மாதிரி வந்து செட்டு செட்டாக வித்து மூடியோட வந்து உங்களுக்கு செட்டாக வந்து வச்சுருக்காங்க, ப்ளெயினாக இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து காப்பர் பாட்டம் இருக்கிற மாதிரி பாத்திரம் வந்து அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் பார்க்குறது உருளி ஷேப்பில் இருக்கக்கூடியது, நல்ல அகலமாக இருக்கக்கூடியது, நல்ல கனமாகவும் இருந்தது. ரேட்டும் நமக்கு வந்து ஒரு 400 ரூபா அந்த ரேஞ்சிலே வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். அதுக்குமே நமக்கு வந்து செட்டாக வந்து மூடி வச்சுருக்காங்க. இன்னொரு பாத்திரம் இதை விட வந்து கொஞ்சம் ஆழமாகவும் இருந்தது, அகலமாகவும் இருக்கிற மாதிரி நான் காட்டுறேன் இல்லையா. ஒவ்வொரு பாத்திரத்தில் ஷேப்பில் ஒவ்வொரு பாத்திரம் தான் நான் வந்து காட்டியிருக்கிறேன். அதில் நிறைய சைஸ் வந்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு மேலே மேலே மேலேன்னு போட்டு வச்சுருக்காங்க. சிலதில் வந்து உள்ளே உள்ளே உள்ளன்னு அந்த மாதிரி அடுக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும் நிறைய விதமான. இப்போ இந்த பாத்திரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுக்கு உள்ள ஒரு 7 பாத்திரம் போடுற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு வெளியே நல்ல பெரிய சைஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது. இது வந்து 188 ரூபா காப்பர் பாட்டம் இருக்கக்கூடியது. நமக்கு கீழே வந்து ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது. நல்ல உருண்டையான ஷேப்பில் வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க. இந்த அடுக்கு சட்டியும் நமக்கு வந்து உருண்டையாக வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது. கீழே வந்து உங்களுக்கு பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக வேணும் அப்படின்னாலும் வச்சுருக்காங்க. பெரிய பெரிய சைஸ் கிண்ணம் எல்லாமே கூட வந்து வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாகவே இருந்தது. ஸோ அதிலே வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக வந்து வச்சுருக்காங்க. ஷேப்ஸ் வேறு வேறு இருக்குது, சைஸுக்கு தகுந்த மாதிரி ரேட்டு வேரி ஆகுது. இங்கே புடவை கடையில் எப்போவுமே நம்ம வந்து போத்தீஸில் ஒரு டிசைனில் நம்ம புடவை எடுத்தோம் அப்படின்னா 10 கலர் வந்து அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி தான் பாத்திரமும் இங்கே வந்து ஒரு ஷேப்பில் நம்ம பார்க்கக்கூடிய பாத்திரம் ஒரு வந்து உங்களுக்கு 1, 2, 3 நம்பர் போட்டு வந்து உங்களுக்கு 15 நம்பர் வரைக்கும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த பூரி டப்பா சொல்லுவாங்க இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு நல்ல அகலமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, குழிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. டிஃபன் பாக்ஸ் வெரைட்டி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க, நல்லா ஆழமாக இருக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 1-2 கலெக்ஷன் நம்ம பார்த்துடலாம். இப்போ ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் லன்ச்சு டிஃபன் பாக்ஸ் நம்ம வந்து வேணும். ஸோ அதுக்கு வந்து நிறைய கேரியர் டிஃபன் பாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து உங்களுக்கு சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. நல்ல கனமான டிஃபன் பாக்ஸ் வேணும் அப்படின்னாலும் கிடைக்குது. லைட் வெயிட்டாக நமக்கு வந்து கம்மி பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னாலும் வாங்கிக்கலாம். சேம் இதில் வந்து உங்களுக்கு ப்ரீமியம் ப்ராண்டில் வச்சுருக்காங்க, பட்டர்ஃப்ளை ப்ராண்டில் வச்சுருக்காங்க. ஸ்மைலி ஃபேஸ் போட்ட மாதிரி வந்து உங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் இருக்குது. சைஸ் வாரியாக வச்சுருக்காங்க. ஒரு 2 அடுக்கு கேரியர், 3 அடுக்கு கேரியர், பெரிய சைஸ், 4 அடுக்கு, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கேரியர் எல்லாமே கூட இங்கே வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே டிஃபன் பாக்ஸில் பார்க்கக்கூடிய வெரைட்டி. இது பாருங்கள் நல்லா அகலமாக இருந்தது, நல்லா உருண்டையாக குண்டாக இருந்துக்கு பாருங்கள். ஸோ அதில் வந்து பெரிய சைஸ் வந்து வச்சுருக்காங்க. நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பாத்திரம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவெல்லாம் நம்ம வந்து பிசைஞ்சு வைக்கும்போது நல்லா அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு தேவைப்படும். அந்த பாத்திரம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த பக்கம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வெரைட்டி பார்க்குறோம். ரொம்ப குட்டி சைஸில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பிக்கிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஊருக்காலம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி குட்டி குட்டி டிஃபன் பாக்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆயில் பாட்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிறைய ஷேப்பில் வச்சுருக்காங்க, நிறைய சைஸ் வரையாக வச்சுருக்காங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியான பாத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. இது வந்து போத்தீஸ் ஹைப்பர். ஸோ அங்கே இருக்கக்கூடிய கலெக்ஷன் வெசல்ஸ் பார்த்துட்ருக்குறோம். ஸோ நம்ம சேனலில் வேறு எந்த மாதிரி ஷாப் வேணும் அப்படின்னு கமெண்ட்டில் வந்து போடுங்க, கட்டாயம் அடுத்தடுத்து போடலாம். இங்கே வந்து அலுமினிய பாத்திரத்துக்கான கலெக்ஷன் வச்சுருக்காங்க. அயன் வெசல்ஸ் எல்லாமே கூட வந்து உங்களுக்கு கிடைக்குது. மெயினாக வந்து பிளாஸ்டிக்கில் எப்போவுமே வந்து காம்போ ஆஃபர் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த விதமான கலெக்ஷனும் வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு சூப்பரான அழகான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய், டேக் கேர்.